ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வெறும் ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி ஒரு மணி ஏர்ன் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம மணி ஜென்ரேட் பண்ணுறது இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி அமேசான் அப்ளியேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இது ஆமேசானோடைய ஃப்யூச்சரை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அந்த அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் சொல்லி போகிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் உடனே அமேசான் அஃபிலேட்டட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும் அதை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு அமேசானில் ஃபஸ்ட்டு ஒன்று அமேசான் அசோசியேட்டட் சென்ட்ரல்னு வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து சைன் அப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியாவாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து சைன் அப் கொடுத்துக்கோங்க சைன் அப் கொடுத்துக்கணவுனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதுக்கு வந்து ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம் ஆனால் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து இன்னும் நான் வந்து அக்கௌண்ட் கொடு இன்னும் அப்டேட் பண்ணல ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அமேசான் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட் இருக்குது நான் இப்போ வந்து இதில் அமோ இங்கே வந்து ஒரு அமேசான் அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்ளேட்டடுக்காக அதனால் இங்கே வந்து நான் ஒரு நேம் கொடுத்து என்னோடய அட்ரெஸையும் கொடுத்து டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் வந்து கொடு கொடுத்துக்கிறேன் ஸ்டேட் அப்படின்ற இடத்துல உங்களோட ஸ்டேட்டை வந்து பின் போடு போட போட்டுக்கோங்க போஸ்டல் கோடுன்ற இடத்துல வந்து உங்களுடைய போஸ்ட் கார்டு நம்பர் உங்களுடைய நீங்கள் எந்த ஊரும் அவங்களோட க அதோட க ஸ்டேட்டோட நம்பர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட நம்பரு அந்த நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கணுனே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் வந்து என்னோடய ஃபோன் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் பே லிஸ்ட் அபோ அப்படின்னு பார்த்தீங்களா அது கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்ட கீழே வந்து இங்கே யூஎஸ் கண்ட்ரியாக இல்லை இல்லை நம்ம அதனால் நோ கொடுத்துக்குறேன் அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துடும் இப்போ வந்து வெப்சைட்டு நீங்கள் எதாவது வெப்சைட் வச்சிருக்கீங்களா ஏதாவது யூடியூப் சேனலில் பிளாக் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஒரு லிங்க் எட்டி வந்து போட்டுக்கோங்க நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதனால் என்னோடய யூடியூப்போட லிங்க் எட்டை வந்து போட்டுக்கிறேன் இங்கே யூடியூப் மூலயமா தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப் மூலியமாக தான் எனக்கு வந்து என்னோடய இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக போகுது அதனால் அவன் வந்து என்னோடய யூடியூப்போட லிங்க் எனக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க வந்து லிங்க் வந்து ஆட் லிங்க்னு கொடுங்க ஆட் ஆகிடும் அப்புறமேட்டு நான் இன்ஸ்டா மூலியமும் நான் வந்து என்னோடய என்னோடய யூசர்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லிங்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நினச்சிங்கன்னா உங்களோடய இன்ஸ்டா ஐடியும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஐடி மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த ஐடி மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் ஆகும் அது மூலியமாக தான் உங்களுக்கு இன்கம் ஷேர் ஆகும் நீங்கள் வாட்ஸ்அப்போடைய வாட்ஸ்அப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துக்கோங்க டெலகிராம் சேனல் வச்சுருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துக்கோங்க அது மூலிமா தான் உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும் மற்ற எது மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகாது லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆனாலையும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்புறமேட்டு இன்னொரு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வரும் ப்ரொஃபைலில் வந்து ப்ரொஃபைலில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆன ஒரு யூனிக்கான ஒரு ஐடியை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க நம்மளுடைய சேனல் ஐடி கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஐடி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் அப்புறமேட்டு நீங்கள் எதுக்காக வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸ்பேஸ் விடாமல் ஃபில் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறத அப்புறமேட்டு நீங்கள் எதுக்காக இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க நாம் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்து பேசியோ ஒரு அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகணும் அந்த நான் எஜுகேட்டட் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு அதனால் எனக்கு யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு ஆடியோ போர்டு அந்த மாதிரிலாம் வந்து ரிலேட்டடாக போடுறேன் அதனால் எஜுகேட் பண்ணனால எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் அதனால் நான் வந்து தெளிவாக போட்டுக்கிறேன் அதனால் நீங்களும் இதே கூட காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எது மூலிமா நம்ம வந்து வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னு ப கேட்குறாங்க நான் வந்து ஆன்லைன் மூலயமா தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதனால் நான் வந்து ஆன்லைன் கொடுத்துக்கிறேன் கேப்ஷன் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க கேப்ஷன் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க கேப்ஷன் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுமாரி அக்ரின்றதை கொடுத்துக்கோங்க அக்ரி கொடுத்துட்டோன்னே ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ வந்து பேமெண்ட்டுடைய இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க நம்ம லெட்டர்னு கொடுத்துக்கலாம் லெட்டர்னு கொடுத்துக்கோங்க லெட்டர்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ வந்து சப்மிட் இன் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்மளுடைய ஐடி நம்மளுடைய ஐடியோ நம்பர் வந்துருக்கும் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கிறேன் சைன்இன் கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து மினிமம் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டப்போ தான் உங்களால் கேஷை வந்து வித்ரால் பண்ண முடியும் அதாங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அப்புறமேட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நேமு அப்புறமேட்டு உங்கள் பேங்க் எந்த ஒரு அம் நம்பரு அப்புறமேட்டு உங்களை ஐஎஃப்சி ஐஎஸ்சி நம்பரு அப்புறமேட்டு உங்களுடைய பேங்க் கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு அப்புறமேட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சம்மிட் உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து பேக் வந்துடலாம் சேஞ்ச் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்கம்ப்ளீட்னு இருக்குது அது வந்து இன்கம்ப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளுடைய பேன் கார்டு டீட்டெயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய பேன் கார்டோடைய நேம் வந்து உங்களுடைய இன்ஷியல் இன்ஷியல் இன்சியல் விடாமல் உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கோ நேமு அதே மாதிரி நேம் தான் இதில் கொடுக்கணும் அப்புறமேட்டு பேன் ப்ரொவைட் ப்ரான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து உங்கள் பேன் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேப்ஷன் கேப்ஸ் லெட்டரில் அது வந்து கொடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய நம்பரு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அதே நம்பர் இருந்துச்சு நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க இன்னும் கொடுத்துட்டு சம்மிட்னு கொடுங்க சம்மிட் ஒன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஒன் சமிட் கொடுத்தோடனே எக்ஸிட் இன்டர்வியூன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அமௌண்ட் வந்து நம்மளை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது மூலிமா எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோன்னா ஹெல்ப் போய்க்கோங்க ஹெல்ப்பில் போயிட்டு ஆஸ் அட்வர்டைஸிங் ஃபீஸுன்னு இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸாக நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன மொபைலை பற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ அப்படின்ற கோல்டு பற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி எல்லாத்தோடைய பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க அதுபடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் வீடியோஸும் போடணும் அண்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கான வீடியோவும் இருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான இது இது உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மணியும் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பேமெண்ட் டீட்டெயிலாம் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படி வந்து எப்படி அப்படின்றத நான் சொன்ன தரேன் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து லிங்க்கை வந்து எப்படி நம்ம காப்பி பண்ணுறது அப்படின்னு ஒன்று உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் வந்து அவங்களோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணக்கூடாது நம்மளுக்கான ஒரு லிங்க் தருவாங்க அது வந்து டூல்ஸில் போய் வச்சேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களோட ப்ரீவியஸான அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டூல் பார் மாதிரி ஒன்று ஆட் ஆகிருக்கும் நான் இப்போ வந்து என்னோடய அமெசான் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன் அங்கே வந்து என்னோடய லிங்க் வந்து ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள் மேலே டெக்ஸ்ட் லிங்க்னு ஒன்று வந்துருக்குங்களா இது இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் ஒரு ப ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து நான் இப்போ வந்து காப்பி பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து நீங்களும் அது பை பண்ணால் பை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் அதை அது கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க அதோடய வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம அன்பாக்சிங் மற்ற வீடியோவும் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள் இந்த நான் பண்ண ப்ராடக்ட்டு இதோடய லிங்க்கை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய டபிள்யூ ஹெச்டி பிபி அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த லிங்க் எடுத்துருக்கூடாது கீழே அங்கே வந்து அமேசான் அசோசியேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து கெட் லிங்க்குன்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து டெக்ஸ்ட்டு லிங்க் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதில் வந்து ஷார்ட் லிங்க் ஒன்று இருக்கும் ஃபுல் லிங்க்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஷார்ட் லிங்க் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃபுல் லிங்க் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் ஷார்ட் லிங்க் வந்து கப் பண்ணி என்னோடய வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு போகக்கூடிய வீடியோலாம் கொஞ்சம் ஷோ ஆகும் அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்